வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி வெஜ் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணி பண்ணலாம். முட்டைகோசை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயமும் இந்த மாதிரி நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுக்கோங்க. கேரட்டும் இதே மாதிரி நீல நீளமாக. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் போல் லெமனை நான் புழிஞ்சு விட்டுருக்கேன். கொஞ்சம் பெப்பர் தூள், இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேன் அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டு வதக்குங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ நான் 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு குட்டி குட்டியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக மல்லித்தலை தூவி விட்டுடலாம். இப்போது நான் ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியில் டொமேட்டோ கெச்சப் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அது மேலே நம்ம கேபேஜ், ஆனியன், கேரட் ரெடி பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, ஊற வச்சோம்ல, அதை எடுத்து கொஞ்சம் வச்சிடலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பொட்டேட்டோவை அது மேலே இந்த மாதிரி வச்சுட்டு அதை ரோல் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட வெஜ் சப்பாத்தி ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.